மருத்துவம், பல் மருத்துவம், பொறியியல், சட்டக்கல்வி, வேளாண்மை கல்வி, கால்நடை கல்வி, மீன் வளம் கல்வி போன்ற பல்வேறு கல்விகளில் சேர்கிற அரசு பள்ளி மாணவர்கள் அது ஒரு 7500, இது ஒரு 555, 7755 பேருடைய வாழ்வில் விலைக்கேற்றி வைத்திருக்கிற பெருமைக்குரிய முதல்வரின் திருக்கரங்களால் இப்பொழுது இந்த கையடக்க கணினிகள் வழங்கப்படவிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற துறையின் அனைத்து அலுவலர்களுக்கும் நேற்றைக்கு முன்தினம்தான் மாணவர்களுக்கு தகவல் அறிவிக்கப்பட்டது. தகவல் தெரிந்தவுடன் தமிழகத்தில் இருக்கிற அத்துணை கல்லூரி முதல்வர்களும் மாணவர்களை மிக பத்திரமாக வகுப்புகளிலிருந்து இங்கே அழைத்து வந்திருக்கிறீர்கள். இன்று இரவு நீங்கள் தங்குவதற்கும் துறையின் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை உங்களுடைய கல்லூரிகளுக்கு இந்த மாணவர்களை மிக பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% ஒதுக்கீட்டில் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்பில் சேர்க்கை பெற்ற மாணவர்களுக்கு கையடக்க கணினிகளை வழங்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். 7.5% ஒதுக்கீட்டில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் சிவா, இவர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் கவியரசன் அவர்களை அழைக்கின்றோம். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி அனுசியா அவர்களை அழைக்கின்றோம். செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் இளவரசன் அவர்களை அழைக்கின்றோம். செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி லோகேஸ்வரி அவர்களை அழைக்கின்றோம். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ரசிகா அவர்களை அழைக்கின்றோம். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் விக்னேஸ்வரன் அவர்களை அழைக்கின்றோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஸ்வேதா அவர்களை அழைக்கின்றோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் யுவன்ராஜ் அவர்களை அழைக்கின்றோம். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி கீர்த்தனா அவர்களை அழைக்கின்றோம். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் வருண் அவர்களை அழைக்கின்றோம். தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் சிவா அவர்களுக்கு கையடக்க கணினி வழங்கப்படுகிறது. தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஹரியரசி அவர்களை அழைக்கின்றோம். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி கோகிலவாணி, திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மகாராஜா ராஜா, ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ராஜசேகர், ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி மோகன தசமி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி கிருஷ்ணவேணி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் பிரசாந்த், காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் மோகன்ராஜ், காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி கோகிலாவாணி, கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ஹரீஷ், கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி சிவபிரதீபா, கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் சின்னதுரை, கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி நர்மதா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் வாசுதேவன், கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி கலை, மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ஹரிஷ்குமார், மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி இலக்கியா, நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி பிரைமதி, நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் பாலகுமாரன், நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் குணசீலன், நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி விஜயதர்ஷினி, பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி வினிதா, பெரம்பலூர் மாவட்டம் மாணவர் ஆகாஷ், புதுக்கோட்டை மாவட்டம் மாணவர் முகமது அலி ஜின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் மாணவி கலைவாணி, ராமநாதபுரம் மாவட்டம் மாணவர் சந்தோஷ்குமார், ராமநாதபுரம் மாவட்டம் மாணவி மாதேஸ்வரி, ராணிப்பேட் மாவட்டம் மாணவி தமிழ்ச்செல்வி, ராணிப்பேட் மாவட்டம் மாணவர் தினேஷ், சேலம் மாவட்டம் மாணவி வெங்கடேஸ்வரி, சேலம் மாவட்டம் மாணவர் அஜய், சிவகங்கை மாவட்டம் மாணவி அபிராமி, சிவகங்கை மாவட்டம் மாணவர் குருநாதன், தென்காசி மாவட்டம் மாணவி சங்கீதா, தென்காசி மாவட்டம் மாணவர் கலைவாணன், தஞ்சாவூர் மாவட்டம் மாணவர் நவீன்ராஜ், தஞ்சாவூர் மாவட்டம் மாணவி அரிவரசி, நீலகிரி மாவட்டம் மாணவர் நிதின், நீலகிரி மாவட்டம் மாணவி மகிதா, தேனி மாவட்டம் மாணவி சிவரஞ்சனி, தேனி மாவட்டம் மாணவி ரிஸ்வானா பர்வின்,
திருநெல்வேலி மாவட்டம் மாணவி நட்சத்திர பிரியா, திருநெல்வேலி மாவட்டம் மாணவர் உதயசெல்வம், திருவள்ளூர் மாவட்டம் மாணவி பிரியா, திருவள்ளூர் மாவட்டம் மாணவர் யஸ்வின் சாய், திருவண்ணாமலை மாவட்டம் மாணவர் பிரகாஷ்ராஜ், திருவண்ணாமலை மாவட்டம் மாணவி கவி பிரியா, திருவாரூர் மாவட்டம் மாணவர் பாலசூர்யா, திருவாரூர் மாவட்டம் மாணவி ஆஷா, தூத்துக்குடி மாவட்டம் மாணவி அனுஷா வித்யாஸ்ரீ, தூத்துக்குடி மாவட்டம் மாணவி வினிதா, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மாணவி வசுமதி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மாணவர் விக்னேஷ், திருப்பத்தூர் மாவட்டம் மாணவி குணவதி, திருப்பத்தூர் மாவட்டம் மாணவர் சந்தோஷ், திருப்பூர் மாவட்டம் மாணவர் மதன், திருப்பூர் மாவட்டம் மாணவி கௌசிகா, வேலூர் மாவட்டம் மாணவி ஐஸ்வர்யா, வேலூர் மாவட்டம் மாணவர் வசந்த், விழுப்புரம் மாவட்டம் மாணவி ரஞ்சிதா, விழுப்புரம் மாவட்டம் மாணவர் ராமன், விருதுநகர் மாவட்டம் மாணவர் கண்ணன், விருதுநகர் மாவட்டம் மாணவி ஐஸ்வர்யா, மயிலாடுதுறை மாவட்டம் மாணவர் ஜோசப், சென்னை மாவட்டம் மாணவி வித்யபிரியா. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது எவ்வளோ பேருக்கு தரணும் அப்படின்னு கேட்டார், எவ்வளோ பேருக்கு நிகழ்ச்சின்னு கேட்டார். 550 பேர்னு சொன்னோம். அப்போ ஒன்று பண்ணுங்கள், நான்லாம் பேசலை, நான் பேசுகிற நேரத்தையும் மிச்சப்படுத்தி இந்த 555 பேருக்குமே நான் மடிக்கணினியை கொடுத்துட்டு போகிறேன். பேசுகிற நேரத்தை விட எல்லா மாணவர்களுக்கும் நேரடியாக கொடுத்தா எனக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் மகிழ்ச்சின்னாரு. இன்னொன்னா, நாங்கள் தயாராக இல்லாமல் போயிட்டோம். அந்த டவுன்லோட் பண்ணுறதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு நாள் அன்றைக்கி நம்ம துணை நம்ம கல்லூரியோட முதல்வர்கள் உங்களை வகுப்பறையில் கொடுத்துருவாங்க. அதற்காக உங்களிடத்தில் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்வர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார் உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே கொடுக்கணுங்கிறதுல. இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 10 பேராக வந்தீங்கன்னா முதல்வரோட ஃபோட்டோ எடுத்துக்கினு, இந்த கணினி வாங்காதவங்க ஒரு 10 பேர் மட்டும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போய் உட்காந்து. ஆமாம், ஒரு ஸ்டூடெண்ட்டு நன்றி சொல்கிறவங்க யார் கேட்டிருந்தீங்க, வாய்ப்பு கேட்டிருந்தீங்க நீங்களா? வாங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, அவங்க சொல்லிட்டு போனணும். ஒரு 10 பேராக கரெக்ட் பண்ணி வாங்க. எல்லோருக்கும் வணக்கம், நன்றி உரை. தேங்க்ஸ் டு ஹானரபிள் சிஎம் ஃபார் ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அட்மிஷன். அண்ட் ஒன் மோர் தேங்க்ஸ் டு ப்ரொவைடிங் டேப் வித் நோட்ஸ் அண்ட் புக்ஸ் இன் டேப்ஸ். தேங்க் யூ சார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவம் பல்மருத்துவ படிப்பில் 7.5% ஒதுக்கீடு வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றி. எங்களுக்கு மருத்துவ புத்தகங்கள் அடங்கிய கையடக்க கணினி வழங்கியதற்கு மிக்க நன்றி ஐயா.
10 மாணவர்கள் மட்டும் குழுவாக வந்து புகைப்படம் எடுக்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேடையின் வலதுபுறம் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 10 மாணவர்களாக குழுவாக வந்து புகைப்படம் எடுத்துக் கொள்ளுமாறு மாணவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.